எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க கிக்கி தமிழா. ஏழு நாட்கள் ஏழு செய்திகள், இவங்க டெக் செய்திகள் 138th எபிசோட். ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், இன்னைக்கு முதல் செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பிளஸ் வந்து நம்மளுக்கு நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ்க்கு அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் ப்ரெசஸாக சொல்லணும்னா, ஒன் பிளஸ் நாடுக்கு, ஒன் பிளஸ் செவனுக்கு, ஒன் பிளஸ் செவன் ப்ரோக்கு, அதுக்கப்புறம் ஒன் பிளஸ் செவன்டி, ஒன் பிளஸ் செவன்டி ப்ரோக்கு, அப்புறம் மெக்லாரன் எடிஷனுக்கும் நம்மளுக்கு வந்து அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்துக்கும் நம்மளுக்கு வந்து செப்டம்பர் பேட்ச் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து நிறைய சிஸ்டம் பக் ஃபிக்சர்ஸ் எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ என்கிட்ட வந்து ஒன் பிளஸ் நாட் இருக்கு, ஒன் பிளஸ் செவன்டி இருக்கு. ஸோ ஒன் பிளஸ் செவன்டி வந்து பீட்டா வெர்ஷன்ல இருக்கு. இது எல்லாமே நமக்கு வந்து ஸ்டேபிள் அப்டேட். ஸோ நான் வந்து என்னோட ஒன் பிளஸ் நாட்ல அப்டேட் வந்து பண்ணிட்டேன், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்க கூட அப்டேட் வந்து பண்ணலாம். ஸோ மீதி மாடல்ஸ்லாம் வச்சிருக்காங்க வந்து அப்டேட் பண்ணிருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ மீதி எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா வந்து இருக்கும். நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து டெலிகிராம் அப்டேட். ஆமாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்னா கண்டிப்பா டெலிகிராம் தான். ஸோ ஒருவேளை உங்களுக்கு தெரியலனா, நம்மளுக்கு வந்து கீக்கி தமிழா கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லி டெலிகிராம்ல வந்து ஒரு டெடிக்கேட்டடான குரூப் வந்து இருக்கு. ஸோ கீழே வந்து லிங்க் இருக்கு, ஜாயின் பண்ணுறதா ஜாயின் பண்ணுங்க, அங்கே வந்து நம்ம டேரக்டாக வந்து பேசலாம். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு டெலிகிராமில் நிறைய அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுக்கு அனானிமஸ் அட்மின் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஃபீச்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்ன ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நம்ம ஒரு 100 பேர் குரூப் வச்சிருக்கோம்னா, அதில் வந்து அட்மின் யார் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சலாம். ஆனால் நமக்கு வந்து அட்மின் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ இந்த ஃபீச்சர்னால நமக்கு இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்மின் வந்து நான் தான் அட்மின் அப்படின்னு சொல்லி வெளியில் காமிச்சிக்காம கூட நமக்கு வந்து அட்மினாக வந்து இருக்கலாம். ரெண்டாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து சர்ச் ஃபில்டர். ஸோ இப்போ வந்து நமக்கு சர்ச் வந்து ரொம்ப நல்லா டெலிகிராமில் வந்து இருக்கு. இப்போ வந்து சர்ச் ஃபில்டரில் வந்து நம்மளுக்கு நிறைய அடிஷன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ சர்ச் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். மூணாவது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனிமேட்டட் எமோஜிஸ். ஸோ இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே தெளிவு, டெலிகிராமில் வந்து ரொம்ப நாளாகவே எமோஜிஸ் வந்து அனிமேட்டட் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்மைலி வந்து அமிச்சிங்கன்னா, ஸ்மைலி அமிச்சிட்டு ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா மேலே வந்து சஜஷன் மாதிரி வரும், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அனிமேட்டட் எமோஜிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த அனிமேட்டட் எமோஜிஸ் வந்து இன்னும் நம்மளுக்கு வந்து நிறைய எமோஜிஸ்க்கு வந்து எக்ஸ்பேண்ட் வந்து பண்ண போகிறதா வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து புது அனிமேஷன். ஸோ எக்கச்சக்கமான புது புது அனிமேஷன்ஸ் வந்து டெலிகிராமில் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஒரு சிம்பிளான அனிமேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து டெலிகிராம் ஆப்பை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பாருங்கள், மேலே வந்து டெலிகிராம் கிட்ட ஒரு புது அனிமேஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போ வந்து எக்கச்சக்கமான ஃபிக்சர்ஸ் வந்து நமக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து டெலிகிராம் யூஸ் பண்ணலன்னா டெலிகிராமை யூஸ் பண்ணுங்கள். வாட்ஸ்அப்போட ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல மெசேஜிங் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெலிகிராம் யூஸ் பண்ணிட்டு நம்ம குரூப்பில் இல்லைன்னா கண்டிப்பாக வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கூகுள் ஃபோட்டோஸ். ஸோ கூகுள் ஃபோட்டோஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேலரி அப்ளிகேஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம். அதில் எடிட்டிங் ஆப்ஷன்ஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருந்தோம், எடிட்டிங் ஆப்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு பெருசு பெருசாக வந்து கூகுள் பண்ண போகிறதா வந்து லீக் வந்து ஆயிட்டுச்சு. ஸோ இப்போ வந்து அந்த யூஐ, புது யூஐ வந்து ஏற்கனவே நமக்கு வந்து ரோல் அவுட் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது இல்லாமல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ புதுசாக ஏஐ எடிட்டிங் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ ஏஐ வந்து நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எடிட்டிங் வந்து பண்ணி கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய எடிட்ஸ் வந்து பண்ணுவோம். எடிட்ஸ் பண்ண பண்ண பார்த்தீங்கன்னா, ஏஐ வந்து நமக்கு டியூன் ஆகிட்டு அடுத்த ஃபோட்டோ வந்து நம்ம எடிட் பண்ணும்போது நம்மளுக்கு எப்படி பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக வந்து சஜஷன்ஸ் வந்து கொடுக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக இந்த ஃபீச்சர் வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் கேட்டிங்கன்னா, கூகுள் ஃபோட்டோஸில் வந்து நம்மளுக்கு எக்கச்சக்கமான எடிட்டிங் டூல்ஸ் எல்லாமே வந்து ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து நீங்கள் பிளே ஸ்டோர் வந்து அப்டேட் வந்து பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வந்து எனேபிள் ஆகுமா இல்லையா அப்படின்னு தெரியல. ஸோ இது வந்து நம்மளுக்கு சர்வர் சைடு எனேபிள் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எனேபிள் வந்து பண்ணிட்டு வராங்க. கூடி சீக்கிரம் வந்து எல்லாருக்கும் வந்து எனேபிள் பண்ணி விடுவாங்க. நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெட்மியோட லான்ச் இவெண்ட். ஆமாங்க, அக்டோபர் 7ஆம் தேதி மறுபடியும் வந்து ரெட்மி வந்து ஒரு லான்ச் இவெண்ட் வந்து ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. 2 நாள் முன்னாடி தான் கிட்டத்தட்ட ஒரு 6 ப்ராடக்ட்டோ 7 ப்ராடக்ட்டோ வந்து லான்ச் பண்ணுவாங்க. இப்போ வந்து திருப்பியும் அக்டோபர் 7ஆம் தேதி 12 மணிக்கு வந்து நமக்கு ஷெடியூல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லான்ச் இவெண்ட் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்மி பீட் ட்ராப் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா, 2 இயர்ஃபோன் இல்லாட்டி 2 ஹெட்ஃபோன் வந்து நமக்கு லான்ச் பண்ண போகிறதா வந்து ரூமர்ஸ் வந்து இருக்கு. அதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோடையும் நமக்கு வந்து லான்ச் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் இருக்கு. இதில் சிறப்பான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க வந்து நமக்கு 12 மணிக்கு அக்டோபர் 7ஆம் தேதி வந்து இவெண்ட் வச்சிருக்காங்க. அதே 12 மணிக்கு அதே அக்டோபர் 7ஆம் தேதி வந்து நம்மளுக்கு ரியல்மியும் இவெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ரியல்மியும் பார்த்தீங்கன்னா, அவங்க இவெண்ட்ல வந்து நம்மளுக்கு ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட இயர்ஃபோன்ஸ் எல்லாமே லான்ச் பண்ண போறதா வந்து ரூமர்ஸ் இருக்கு. ஸோ மொத்தத்தில் கேட்டிங்கன்னா, அக்டோபர் 7ஆம் தேதி வந்து நம்மளுக்கு நிறைய நல்ல இயர்ஃபோன்ஸ் வந்து லான்ச் ஆக போகுது, அதுவும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனோட அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வந்து இருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமேஸ்ஃபிட்ல இருந்து நம்மளுக்கு அமேஸ்ஃபிட் நியோ அப்படின்னு சொல்லி ஒரு
புது ஸ்மார்ட் வாட்ச் வந்து நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிஏஐ இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது இண்டெக்ஸ் வந்து கொண்டாடுறாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புதுசாக இருக்காது. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா எம்ஐ பேண்டில் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. எம்ஐ வாட்ச் ரிவால்யூன் நமக்கு வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே இண்டெக்ஸை யூஸ் பண்ணி இங்கே வந்து நமக்கு அல்காரிதம்ஸ் வந்து சூப்பராக பண்ணிட்டு இன்னும் நமக்கு ட்ராக்கிங்லாம் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அமேஸ்ஃபிட்ல வந்து சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அமேஸ்ஃபிட்ல வந்து நமக்கு ட்ராக்கிங் எல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இதனால நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேட்டான ட்ராக்கிங் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் 5.0 வந்து நம்மளுக்கு இதில் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்புறம் நமக்கு வந்து ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து இன்னும் சூப்பராக வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டிசைனே பார்த்தீங்கன்னா ஒரு ரெட்ரோ ஸ்டைல் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரைசிங் வந்து நம்மளுக்கு 2500 rupees தான் வந்து ப்ரைசிங் பண்ணுறாங்க. நேற்று நைட்லேருந்து நமக்கு வந்து சேல் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட், மிந்த்ரா அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான ஆன்லைன் சைட்ஸில் வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை நீங்கள் வாங்குறதா இருந்தால் கீழே வந்து லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு புது அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, டெலிகிராமுக்கும் ஒரு சூப்பரான அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயும் நமக்கு வந்து பீட்டா அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. இந்த பீட்டா வெர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2.20.201.10 அப்படின்னு வந்து சொல்லலாம். இதுதான் லேட்டஸ்ட் பீட்டா வெர்ஷன். இதில் வந்து மூணு சிறப்பான ஃபீச்சர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. முதல் ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் மியூட் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக சூப்பரான விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஃபேமிலி குரூப்ஸ் வந்து எக்கச்சக்கமான ஃபேமிலி குரூப்ஸ் வந்து நம்ம வாட்ஸ்அப்லேயே இருக்கும். ஆனால் அதில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து எக்ஸிட் வந்து ஆக முடியாது. ஏன்னா கண்டிப்பாக வேற யாராவது தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து இருப்பீங்க. ஆனால் நமக்கு வந்து மெசேஜ் வந்துகிட்டே இருக்கும், நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்குது, நம்ம வந்து மியூட் பண்ணி வைப்போம். அங்கே வந்து நம்மளுக்கு 1 year தான் மேக்ஸிமம் வந்து கொடுப்பாங்க. ஸோ ஒரு வருஷம் தாண்டிச்சுன்னா திருப்பி வந்து அன்மியூட் வந்து ஆகும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஆல்வேஸ் மியூட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஆல்வேஸ் மியூட் வந்து கிளிக் பண்ணிட்டீங்கன்னா லைஃப் டைம் வந்து நமக்கு மியூட்ல வந்து போட்டுடலாம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா புது ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ என்ன கேட்டிங்கன்னா இதுதான் பெரிய அப்கிரேட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா என் ஃபோனில் வந்து பாதி நெட்டு வந்து அப்புறம் வந்து பாதி ஸ்டோரேஜ் வந்து எதில் போகுதுன்னா இந்த வாட்ஸ்அப் இமேஜ் வாட்ஸ்அப் வீடியோவில் தான் நமக்கு வந்து பாதி ஸ்டோரேஜ் வந்து போகுது. நானும் அதை வந்து டெலிட் பண்ண வந்து மறந்துக்கிட்டே தான் இருப்பேன். இப்போ வந்து இந்த அப்டேட்டில் என்ன எனேபிள் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து செட்டிங்ஸ் வந்து தனியாக ஸ்டோரேஜ்க்கு வந்து ஒரு புது யூஐ வந்து கொண்டுறாங்க. ஸோ ஃபோனோட ஸ்டோரேஜில் வாட்ஸ்அப் வந்து எவ்வளோ ஸ்டோரேஜ் ஆக்குபை பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அது இல்லாமல் லார்ஜ் ஃபைல், ஸோ ஒரு வீடியோ வந்து ஒரு 1 GB வீடியோ அந்த மாதிரிலாம் நமக்கு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அப்டே வந்து கிளாஸ்ஃபே வந்து பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெரிய பெரிய வீடியோ, இது வந்து சின்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் நீங்கள் அமிச்ச ஃபைலு உங்களுக்கு அமிச்ச ஃபைலும் நமக்கு வந்து தனியாக பார்க்கலாம். அப்புறம் யாராவது ஃபார்வர்ட் பண்ணது இல்லாட்டி நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணதும் நமக்கு வந்து தனித்தனியாக வந்து பார்த்துக்கலாம். ஸோ அங்கேருந்தே நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எல்லாமே வந்து டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ தேவைப்படாத ஃபைல்ஸ்லாம் இனிமேல் அந்த சூப்பரான அந்த புது ஸ்டோரேஜ் லேஅவுட்டில் வந்து நீங்கள் டெலிட் வந்து பண்ணிக்கலாம். ஃபைனலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியா கைட்லைன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புது ஃபீச்சர் வந்து நமக்கு தராங்க. ஸோ மீடியா கைட்லைன்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியா கைட்லைன்ஸ் வந்து பேசிக்கலி அந்த ஒரு மாதிரி ஒரு 4 square மாதிரி வந்து தராங்க. ஸோ நீங்கள் வந்து ஏதாச்சும் டெக்ஸ்ட் பிளேஸ் பண்ணுறதா இருந்தாலும் இல்லாட்டி ஜிஃப் பிளேஸ் பண்ணுறதாலும் ஒரு ஃபோட்டோ அனுப்புறதுக்கு முன்னாடி அந்த ஸ்கொயர்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு கைட்லைன்ஸ் வந்து பேசிக்கலாக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த மூணு ஃபீச்சரும் ஒரு ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு நினைக்கிறேன். மெயினாக பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் மியூட்டும் ஒரு சூப்பரான ஃபீச்சர், அப்புறம் அந்த ஸ்டோரேஜ் வந்து கண்டிப்பாக எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது உங்களுக்கு வேணும்னா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேட்டஸ்டாக பீட்டா வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் கூட உங்களுக்கு வந்து வருமா வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கணும். ஏன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்வர் சைடு தான் நமக்கு வந்து தரதா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ தான் வந்து வாட்ஸ்அப் எல்லாருக்கும் வந்து எனேபிள் பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ கூட்டு சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பீட்டாவை சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கும் வந்து எனேபிள் வந்து பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ தான் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, பிடிக்கலாம் லைக் பண்ணிக்கோங்க, ஏதாச்சும் கீழே கீழே கமெண்ட் கம்பெனி ஆனால் மறக்காமல் நமக்கு இதான் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகிழ்ச்சி.